அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபேமஸ் நவீன். முதன் முதலில் நம்முடைய சேனல் பார்ப்பீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உடல் பருமன் மற்றும் சிறுநீரகத்தில் கல், இதை எப்படி சரி செய்வது என்று தான் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோ மூலமா வந்து நம்ம பார்க்க போறோம். தவறாமல் பாருங்க. ஆண்கள் முதல் பெண்கள் வரை இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, வந்து நான் ரொம்ப குண்டா இருக்கிறேன், இது எப்படி வந்து சரி செய்யறது, எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது, வெளியே போனால் வந்து கேலி கிண்டல் செய்கிறாங்க, என்னால் வந்து ரொம்ப கஷ்டமாகுது, இதில் பல முறை நான் வந்து வாக்கிங் போனேன், மருந்து எடுத்துக்கினேன், லெமன் டீ இது போன்ற வந்து கண்டதை வந்து நான் வந்து குடித்தேன், அப்போது எனக்கு வந்து என்னோடய உடலை வந்து இழைக்க முடியல, இதை வந்து சரி செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி சரி செய்யறது, அதுவும் 25 நாட்களில் வந்து பார்த்தோன்னா வந்து உடல் பருமனை வந்து எப்படி குறைக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். 100% வந்து நான் சொல்கிறது வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா 25 நாட்களில் வந்து நீங்கள் உடல் பருமனை வந்து நீங்கள் குறைக்கலாம். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து உங்களோட உடம்பை வந்து குறைக்க முடியும். நான் சொல்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா 25 நாட்கள் கரெக்டாக வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உடல் பருமனை வந்து நீங்கள் குறைக்கலாம். நான் என்னென்னு சொல்லிட்டு இயற்கை முறையில் எப்படி சரி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். வீடியோ மூலமாக பாருங்கள், தவறாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அதற்கு என்னென்ன தேவையான பொருட்கள், எப்படி வந்து அதை செய்யணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ மூலமாக செய்கிறேன். இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா 25 நாட்களில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களோட எடையை வந்து நீங்கள் குறைக்கலாம், மற்றவர்களுக்கு நீங்கள் தக்க பதிலடி கொடுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், வீடியோ மூலமாக நீங்கள் தவறாமல் பாருங்கள். முதல்ல வந்து வாழைத்தண்டு, அடித்தண்டு எடுத்துக்கோங்க, மார்க்கெட்டில் வாங்கிக்கோங்க, அடித்தண்டு வாழைத்தண்டு. இரண்டாவது சாத்துக்கொடி, சாத்துக்கொடி இல்லைன்னா ஆரஞ்சு பழம், கமலாப்பழம், எலுமிச்சை பழம் எதனா ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்தது வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, ஒன்று எடுத்துக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீரகம் பாருங்கள், சீரகம் எடுத்துக்கோங்க தேவையான அளவு. இந்த 4 பொருட்களை வந்து நீங்கள் எடுத்துங்க. எடுத்துகிட்டு இதெல்லாம் வந்து இந்த வாழைத்தண்டுலாம் பார்த்தீங்கன்னா வந்து சிறு சிறுசாக வந்து கட் பண்ணி அதில் இருக்கிற நார் எடுத்துகிட்டு, இந்த ஆரஞ்சு பழம், இந்த வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சிறு சிறு துண்டாக வந்து கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்குங்க, நல்லா வந்து அரைச்சிட்டு வடிகட்டி ஒரு சின்ன டம்ளரில் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இது எப்போ வந்து குடிக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து விடியற் காலில், அதாவது காலங்காத்தில் வந்து நீங்கள் குடிக்கணும். அது காலையில் ஏஞ்ச உடனே பல் விளக்கிட்டு முதல் வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ஜூஸை வந்து நீங்கள் குடிக்கணும், காலையில் ஏஞ்ச உடனே குடிக்கணும். இந்த ஜூஸ் குடிச்சிட்டிங்கன்னா என்றைக்கு இந்த ஜூஸ் குடிக்கிறீங்களோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் பொருள் சம்மந்தப்பட்டது எதுவும் சாப்பிடாதீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்நாக்ஸு இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க. அளவுக்கு அதிகமாக வந்து சாப்பிட்றத வந்து நீங்கள் தவிர்த்துருங்க. இதெல்லாம் வந்து எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம், கண்டிப்பாக இது வந்து சரியாகும். எப்படி சொல்கிறேன்னா வந்து வாழைத்தண்டு, இந்த சாத்துக்கொடி, வெங்காயம், சீரகம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த 4 பொருட்களை வந்து பார்த்தோன்னா நம்ம உடலில் இருக்கிற கழிவுகள், அதாவது நம்ம தேவையற்றது, அதாவது நம்ம கண்டதெல்லாம் சாப்பிட்டுக்கிறோம் நம்ம. என்னென்னா வந்து பார்த்தோன்னா வந்து பேக்கரி ஐட்டம், இந்த எண்ணெய் பொருட்கள், இந்த சிக்கன் பக்கோடா அது இதுன்னு கண்டதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து சேர்ந்து சரியாக வந்து மோஷன் போக முடியாமல், மலம் கழிக்க முடியாமல், இதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனை இருக்கும். சில பேர் பாத்ரூமே போக மாட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து வயிறு வந்து பார்த்தோன்னா எப்பவுமே உபசமாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி வந்து அப்படியே டயர்டாக இருக்கும், இதனால் உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமனால் தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. சரியாக வந்து மலம் கழிக்காத பிரச்சனை, இதனால் வந்து பார்த்தோன்னா வந்து உடல் வந்து பருமனாக இருக்கும். நீங்கள் இந்த ஜூஸ் வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100% உடல் எடையை வந்து நீங்கள் குறைக்கலாம். 25 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடல் எடையை கண்டிப்பாக வந்து குறைக்க முடியும். அதாவது 1 to 1 நாள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஜூஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணும். இன்றைக்கி குடிச்சிங்கன்னா ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இது வந்து ஜூஸ் போட்டு நீங்கள் குடிக்கணும். இது மாதிரி வந்து 25 நாட்களில் வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் எடை வந்து கண்டிப்பாக வந்து குறையும், உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். சில பேருக்கு வந்து மலம் வந்து சரியாக கழிக்க முடியாது, அதுமாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து பாத்ரூம் போகலாம், நல்லா வந்து மோஷன் வந்து நல்லா போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும், சோர்வு அதுமாதிரி எதுவும் தெரியாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். எப்போவுமே பார்க்க வந்து பார்த்தோன்னா வந்து முகம் வந்து பொலிவுடன் இருக்கும். இந்த ஆரஞ்சு பழம் பார்த்தோன்னா வந்து
இது நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சினா வந்து முகம் வந்து பளபளப்பா இருக்கும் ஒரு ஆக்டிவா இருக்கும் எப்பவுமே வந்து வெங்காயம் வந்து பார்த்தனா வந்து நல்லது நமக்கு அதே மாதிரி சீரகம் வந்து உடலுக்கு நல்லது இதெல்லாம் வந்து பார்த்தனா வந்து நல்லா வந்து நமக்கு வந்து உடலை வந்து குறைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோட உணர்ந்து உடலை வந்து பார்த்தனா வெச்சுக்கும் இதான் வந்து ஜூஸ் அந்த நான்கு பொருட்கள் வந்து பார்த்தனா வந்து அரைச்சு நான் வச்சிடுறேன் இதெல்லாம் நான் இது வந்து பார்த்தனா மிக்ஸில போட்டு அரைச்சிட்டேன் இதான் அது அந்த தண்ணி இது நீங்கள் தினமும் வந்து பார்த்தனா வந்து குடிக்கலாம் இல்லை வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் 25 நாளுக்கு வந்து நீங்கள் குடிக்கலாம் இது நான் வந்து ரொம்ப மெலிசாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி வந்து இந்த ஜூஸ் வந்து தயவுசெய்து குடிக்காதீங்க அப்படி நீங்கள் குடிக்கணும்னு ஆசைப்பட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 நாளைக்கு ஒரு முறை வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7 நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 நாள் வந்து அது மாதிரி கொண்டு குடிக்கலாம் வந்து நீங்கள் டெய்லியும் குடிச்சிங்கன்னா வந்து உடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இளைச்சிரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கைகள்லாம் வந்து உதற ஆரம்பிச்சிடும் அதனால் உங்களால் வந்து வேலைலாம் எதுவும் செய்ய முடியாது ஒரு மாதிரி ஆயிரும் நீங்கள் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பருமன் அதிகமாக இருக்கிறவங்க வந்து இதை வந்து நீங்கள் செய்யலாம் நீங்கள் வந்து லீனாகிறீங்க அதாவது மெலிசா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் குடித்தா மட்டும் போதும் டெய்லி வந்து குடிச்சிங்கன்னா வந்து உடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இளைச்சிரும் ரொம்ப இளைச்சிரும் கைகள்லாம் உதற ஆரம்பிச்சிடும் சரிங்களா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறுநீரகத்தில் கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியும் இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வருது அது வந்து சிறுவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது எதனால் வந்து இந்த பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து அதிகமாக வந்து நம்ம குடிக்கிறது கிடையாது இந்த தண்ணி வந்து குடிக்காததுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து உப்பு நீர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த உப்பு வந்து நம்மளுக்கு கல்லாக வந்து மாறுது அந்த உப்பு தண்ணி வந்து நம்மளுக்கு கல்லாக மாறி நம்மளுக்கு வந்து கிட்னியில் வந்து நம்மளுக்கு சிறுநீரகத்தில் வந்து கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடி வயிறு வந்து ரொம்ப வலிக்கும் உங்களால் வந்து எதுவும் செய்ய முடியாது யூரின் வந்து போக முடியாது யூரின் வந்து போக முடியாது வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து யூரின் வந்து சூடாக வரும் இதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது இதுக்கு வந்து என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதே மெத்தட் தான் வாழைத்தண்டு வெங்காயம் ஆரஞ்சு பழம் சீரகம் இதே வந்து சேம் மெத்தடு இதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதேமாதிரி 1 to 1 hour வந்து நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் சிறுநீரகத்தில் கல் கரைஞ்சிரும் நீங்கள் எந்த மருத்துவர்கிட்டையும் போக தேவையில்லை எங்கேயும் போக தேவையில்லை எந்த மாத்திரையும் நீங்கள் சாப்பிட தேவையில்லை கண்டிப்பாக வந்து இது சரியாகும் நான் சொல்கிறது வந்து 100% உண்மை இதை வந்து நடைமுறைப்படுத்தி இது வந்து அதுக்காக தான் நான் வந்து இதை நான் செய்கிறேன் மற்றவங்க மாரி வந்து யூடியூப்பில் வந்து பொய்யா ஒரு தகவலை கொடுத்து வந்து இது பண்ணுறதுக்கு நான் வந்து அதுமாதிரி நான் வந்து இது பண்ணுறது கிடையாது நான் சொல்கிறது வந்து அனைத்தும் வந்து உண்மை இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக வந்து நல்ல பலன் கிடைக்கும் உடல் எடையை நீங்கள் குறைக்கலாம் சிறுநீரகத்தில் கல் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து குறைக்கலாம் 25 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து உடல் எடையும் குறைக்கலாம் சிறுநீரகத்தில் உள்ள கல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ப கரைக்கலாம் கண்டிப்பாக இதை நல்லா செய்யுங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தயவுசெய்து வந்து நான் சொன்னதை செய்யுங்க வேறு யாரும் வந்து யூடியூப்பில் வந்து சொல்கிறாங்கன்னு சொல்கிற அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டதை வந்து நீங்கள் மனசை போட்டு குழப்பி தேவையில்ல உங்கள் எடை வந்து நீங்கள் கண்டிப்பாக குறைக்கலாம் நீங்களும் வந்து பார்த்தோன்னா வந்து மற்றவர்கள் வந்து கேலி செஞ்சாங்கன்னா வந்து தக்க பதிலடி கொடுக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் உடம்பை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம் இதன் மூலம் உங்கள் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உடல் பருமனை வந்து குறைச்சிட்டிங்கன்னா வந்து லீனாக இருக்கலாம் நல்லா வந்து மெலிசாக இருக்கலாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கேலி கிண்டலில் வந்து தவிர்த்துருவாங்க நீங்களும் வந்து அவங்களுக்கு தக்க பதில் அடி கொடுக்கலாம் சொல்கிறவங்களுக்கு நீங்களும் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இதை பற்றி வந்து சொல்லுங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனல் வந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்